ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இந்த வீடியோவில் நான் லாஸ்ட் டைம் என்னுடைய குழந்தையோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் போட்டிருந்தேன். அது வந்து டெய்லி ரொட்டீன் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி ரொட்டீன், நான் வாரம் வாரம் என்னுடைய குழந்தைக்கு என்ன பண்ணுவேன்ன்றதை நான் வந்து சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது அந்த வீடியோட கண்டினியூவேஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அதை இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ணிடுறேன். அதாவது நான் ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு தான் நான் என் குழந்தையை தலைக்கு குளிக்க வைப்பேன். ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து அவங்க தலையில் வைக்காமல் அப்படியே குளிக்க வச்சோம்னாக்கா அது இன்னும் அவங்க தலையை வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அவங்க தலை ரொம்ப சூடாகிடும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது. அதனால் நான் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவில் நான் இந்த விஷயத்தை சொல்லாம விட்டுட்டேன், ரொம்ப சாரி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய குழந்தைக்கு கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பேன். அதுவும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பேன். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுனால குழந்தையோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். அதனால் வாரத்தில் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சுடுவேன். அதே மாதிரி நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிற அன்னைக்கு எல்லாமே நான் வந்து அவனுக்காக ஒரு ஹோம்மேடு ஸ்க்ரப் ரெடி பண்ணுவேன், பாடி ஸ்க்ரப். இது எதுக்காகனா அவனுடைய உடம்புல இருக்கிற குட்டி குட்டி முடி இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இதை யூஸ் பண்ணுறதுனால உதிர்ந்துடும் சீக்கிரமாகவே. அது மட்டும் இல்லாமல் அவன் ஸ்கின் வந்து கொஞ்சம் பாலிஷாக ரொம்ப வந்து க்ளோவிங்காக இருக்கும். அதை இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்க்ரப் யூஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அவனை குளிக்க வச்சுருவேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிற அன்னைக்கு என்னுடைய குழந்தைக்கு என் அம்மா ஒரு பாலாட கஷாயம் கொடுத்துருவாங்க. இந்த கஷாயம் என்னன்றது நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். இந்த கஷாயம் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னா, சரியாக சாப்பிட்றத குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா, இல்லை வாயில் எது வச்சாலும் துப்புறாங்க, சாப்பாடு பார்த்தாலே வெறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வயிற்றில் பூச்சி இருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த பூச்செல்லாம் வந்து இருக்க விடாது, அவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். அதனால் இந்த கஷாயத்தை தலை குளித்த உடனே வெறும் வயிற்றுல எங்கள் அம்மா இது கொடுப்பாங்க. என் பையன் நல்லா இப்போதைக்கு சாப்பிட்றான். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய குழந்தைக்கு கிரேப் வாட்டர் வாரத்தில் ஒரு 3 தடவை கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஈவினிங் டைம்லேயும் கொடுக்கலாம், நீங்கள் காலையிலையும் கொடுக்கலாம். ஆனால் இது எதுக்காக நம்ம கொடுக்குறோனாக்கா, அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் இது க்யூர் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் வயிறு உபசமாக இருக்குது அப்படின்னு மந்தமாக ஃபீல் பண்ணுறாங்கனாலும் இது அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரேப் வாட்டர் கொடுக்கலாம், ஆனால் மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, உர மருந்து. இந்த உர மருந்து வந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க, பட் நான் ரொம்பலாம் மெனக்கிட மாட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது வந்து வசம்புன்னு கூட சொல்லுவாங்க. அந்த வசம்பை தாய்ப்பாலில் கொஞ்சமாக கரைச்சி அவங்க நாக்கில் தடை விட்டுருங்க. குழந்தையோட நாக்கில் தடை விட்டிங்கனாக்கா அது வந்து அவங்களுக்கு எந்த வயிறு பிரச்சனை இருந்தாலும் அது சீக்கிரமாக சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க தொப்புல சுற்றியும் அந்த சாந்து வந்து நீங்கள் தடவணும் அடி வயிற்றில், சரிங்களா. இது தடவும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, நல்லா நைட் டைமில் நல்லா தூங்குவாங்க. ஸோ இதை நீங்கள் ஈவினிங் டைமில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி செய்யுங்க. முக்கியமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிற அன்னைக்கு குழந்தைங்க நல்லா தூங்கணும், அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நம்ம சேனல் வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக என்னை கமெண்ட்டில் கேளுங்க, தாராளமாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.